வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிரவுள்ளேன். இன்றைய தலைப்பு: பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் தேர்வு. திருத்தியமைக்கப்பட்ட பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவராக ஏ நாராயணனை நியமனம் செய்தது தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பனைமர தொழிலாளர்களின் நலனிற்காக 1/9/2006 அன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டது. இவ்வாரியத்தில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு கல்வி, மகப்பேறு, திருமணம், விபத்து உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாரியமானது 2010 குமரி ஆனந்தனை தலைவராக கொண்டு இறுதியாக திருத்தியமைக்கப்பட்டது. இவ்வாரிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் 18/8/2012 அன்றுடன் முடிவடைந்தது. பனை தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 14/6/2022 அன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.